அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அனைவருமே ரெசன் கடை ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். ஸோ அனைவருமே கமல் கூட கேட்குறேன், ரிசல்ட் வந்து எப்போ வரும் ப்ரோ சொல்லுங்கள். எல்லாருமே கேட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரிசல்ட் குறித்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ரேஷன் கடை ரிசல்ட் முடிவு குறித்து வந்து நம்ம வந்து டிஆர் ஆஃபீஸ் மூலம் கால் பண்ணி கேட்கும்போது கூட வந்து எந்த பதிலும் வந்து சொல்ல மாட்டாங்க. ரிசல்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள், அந்த மந்த் இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவோம், எங்களுக்கு வந்து மேலே இருந்து உத்தரவு வந்தால் ஸோ கன்ஃபார்மாக நாங்கள் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணிடுவோம் வந்து சொல்கிறாங்களே தவிர, ரிசல்ட் பொறுத்தளவு இதனால தான் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணாமல் இருக்கோம், இதனை இந்த காரணங்கள் தான் ரிசல்ட் நாங்கள் வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படி வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வந்து 2 மார்க் வந்து அப்டேட் பண்ணாங்களா, இது வரைக்கும் ஒரு 17 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 டேஸை பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் வந்து இருக்காங்க. ஸோ அந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து அதிரடியாக சில மார்க் வந்து இந்த தேர்வு முடிவுகள் வந்து ஆகலாம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் பார்ட் 2 இன்றைக்கி வந்து டுடே அப்டேட் பண்ணுறதுக்கான ஸோ அப்டேட் வந்து ஆகலாம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் இதில் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட் பொறுத்தளவுக்கு ஸோ இதனால் தான் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க, உண்மையில் வந்து என்ன அப்படி வந்து வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி அது மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷனுடைய ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்ணின்னு இருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்டை நம்மளுக்கு வந்து இது வரைக்கும் ஒரு 17 மார்க் வந்து கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாடங்களுக்கு தான் ஒரு 10 டேஸ் அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே என்ன நிலவரம் தான் போயிட்டு இருக்கு, உண்மையான நிலவரம் வந்து என்ன? ஸோ நம்ம வந்து டிஆர்எஃப்ஸ்மாக கால் பண்ணி கேட்டால் கூட பார்த்திங்கன்னா வந்து எந்த பதிலும் வந்து சொல்ல மாட்டாங்க. இதனால தான் எங்களுக்குள்ளே நாங்கள் வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணாமல் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படி வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இவங்க வந்து கூடியிருந்த இந்த செப்டம்பர் இறுதிக்குள்ளே வந்து வந்துடும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் பொறுத்தளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அவங்க வந்து வேறு பதில் வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் சில மார்க்கு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறது வந்து எதனால் உண்மையை நிலவரம் வந்து என்ன அப்படின்னா, அவங்க மாடு வரையும் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஷார்ட் லிஸ்ட் நம்மளுக்கு வந்து பண்ணி ஒவ்வொரு மாடுமாக ரிசல்ட் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவு நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படிய பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அவங்களுக்குள்ளே என்ன ப்ராசஸிங் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் சில மாடத்துக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஸோ எல்லாருமே வந்து 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஆனால் 10th 12th நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாலே போதும், கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டில் உன் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு எல்லாருமே தகுதியானால் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எப்படி தகுதியானவங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து ஸோ நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணுங்க இல்லையா. ஸோ அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து எப்படி ஆன்சர் பண்ணீங்க, ஸோ உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு திறமை, ஸோ இதெல்லாம் பார்த்து உங்களை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எல்லா தகுதியும் உங்கள்கிட்ட வந்து இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்திருக்கும். ஆனால் ரிசல்ட்டை பொறுத்தளவு கன்ஃபார்மாக பார்த்திங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கும் வந்திருக்கா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.